இருக்கிற லோக்கல் ஸ்ட்ரீட் ஃபுட் ஆகட்டும், அங்கே இருக்கிற ஃபேமஸான ஃபுட் எல்லாத்துலையுமே ட்ரை பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கிற சொல்ல போறோம். ஸோ இப்போ வந்து கன்னியாகுமரியில் இருக்கோம் இல்லையா சோட்டு. பொதுவாக இந்த கன்னியாகுமரி சைடில் வந்து என்ன உணவு ஃபேமஸாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, கடல் சார்ந்த இடம்ன்றதுனால சீ ஃபுட்ஸ்லாம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் புளிப்பு வந்து இதில் கொஞ்சம் அதிகமாகவே இந்த ஊரில் ஆட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரளா சைடு பக்கத்தில் இருக்குல்ல, அதனால ஆதிக்கம் அதிகமாக இந்த கோகோனட் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் சொல்லி சொல்லி தான் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பிரீத்தி? சாப்பிட போகிறோம். ஆமாம், சாப்பிட்டு எல்லா ஃபுட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறோம். கன்னியாகுமரி சொன்னாங்க பழம் பொரி, இது வந்து எல்லா கடையிலுமே இருக்கும். இதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் டிஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸ்நாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில எப்படி வடை போடுறாங்களோ அந்த மாதிரி வடையோட சேர்த்து இந்த பழம்பொரி அப்படின்றது போடுறாங்க. பழம்பொரின்றது ரொம்ப பெருசெல்லாம் எதுவும் இல்லை, நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போடுவோம், இங்க வந்து வாழை பழத்தை போட்டு பொரிச்சு எடுத்து கொடுக்குறாங்க, அதான் இந்த பழம்பொரி. பிரீத்தி சாப்பிட்டு பார்த்துடலாமா? ரெண்டு கொடுங்க, பாக்குறதுக்கு அப்படியே நம்ம ஊர் பஜ்ஜி மாதிரி இருக்கு. பஜ்ஜி தான், ஆனா உள்ள நேந்திர பழம் வச்சிருக்காங்க. சுடோ சுடோ போட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது, தொட்டு பார்த்தாலே சாஃப்டாக இருக்குது. என்ன தின்னுட்டேன்? என் மாதிரி அவசரப்பட்டு ஒடுக்குன்னு வாயில் போட்டுக்காதீங்க, ரொம்ப சூடாக இருக்குது. இது பஜ்ஜி மாதிரி தான் இருக்கும்னு சொன்னோம்ல, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அந்த பழம் உள்ள அப்படியே இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. இன்னொன்று, அதில் கடலை மாவு போட்டு நம்ம பஜ்ஜிலாம் பண்ணுவோம். இதில் கடலை மாவுலாம் இல்லை பற்றி, மைதா மாவு போடுறாங்களாம். மைதா மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் ஃப்ளேவர் வந்து பழத்தினால் வர்றதில்லை, கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் பொடியோ ஏதோ ஒரு ஃப்ரூட் கலர்னு சொல்கிறாங்க, அதையும் சேர்த்து போட்டுட்டு அப்புறம் பொரிச்செடுக்கிறாங்க. ஆக்சுவலாக நல்லாயிருக்கு, ஸ்நாக்குக்கு வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஆனால் இது கேரளா சைடு வந்து அஸ்யூஷுவல், இங்கே கன்னியாகுமரி சைடு வந்தாலுமே இங்கேயும் அஸ்யூஷுவலாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்வீட் ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம், நல்லா இருக்குல்ல சாப்பிட்றதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பழத்தை வந்து நம்ம நேந்திரம் பழம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஊரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏத்தன் பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேந்திரம் பழம் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், பட் ஏத்தன் பழம் தான் இந்த ஊரில் யூஸ் பண்ணுற வேர்ட் இந்த பழத்துக்கு. பழ சரக்கு சாப்பிடலையாமக்கா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எங்கே இருக்குக்கா கடை அப்படின்னா, எல்லா கடையிலும் கிடைக்கும் அப்படின்றதுங்காங்க. அதனால் பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு, அங்கே வந்து பழ சரக்கு சாப்பிடலாம் அப்படின்னு வந்திருக்கோம், குடிக்கலாம். ஆமாம், பழ சரக்கு குடிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். எதுக்கு பேசிக்கிட்டு குடிச்சிருவோமா? குடிச்சிடலாம் பிரீத்தி. ஊர்ல அதுதான் இங்க பேரு மட்டும்தான் வேறையா இருக்கு, மத்தபடி அப்படியே தான் இருக்கு. இதுக்குள்ள வந்து சர்பத் ஊற்றுறாங்க. நம்ம ஊர் சைடில் வந்து நமக்கு கண்ணு முன்னாடிலாம் செய்ய மாட்டாங்க பிரீத்தி, என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி செஞ்சு வச்சுருப்பாங்க மிக்சர் ஜூஸ். ஆமாம், இந்த பிள்ளை ஐஸ் இல்லை அப்படின்னு அதனால் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாங்க. நான் ஐஸுன்னு சொன்னதுனால எனக்கு ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தாங்களே அந்த மாதிரி கொடுத்தாங்க. பேசிக்காக இங்கே இது பல சர்பத்து, நம்ம ஊரில் இது மிக்சர் ஜூஸ். எங்கள் ஊரில் பஞ்சாமிர்தம் எப்படி இருக்குன்னா, இதில் வந்து சர்பத் சேர்த்துருக்காங்க, ஆப்பிள், அதுக்கப்புறம் மாதுளப்பழம், அதுக்கப்புறம் தண்ணி, இதெல்லாம் போட்டு கலக்கு கலக்கி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து நிறைய அந்த வாழைப்பழம் டேஸ்ட் தான் வருது. கிட்டத்தட்ட ஒரு பஞ்சாமிரதம் அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுத்த அப்படின்னா அந்த ஃபீல் தான் எனக்கு வருது. ஸோ இந்த பழ சர்பத் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் தான். இதுக்கப்புறம் வந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போய் மீன் சாப்பிட போகிறோம். மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. மீன் சாப்பிடணும்,
மீனுக்கு நல்லது. ஆமா ரைட் ஓகே. சோ நாங்க வந்து இப்ப அங்க போறோம். போலாம். சாப்பாடோடு சேர்த்து மீன் தருவாங்க. இங்கே மீன் மட்டுமே தனியாக தராங்க. இங்கே மட்டும் இல்லை, கன்னியாகுமரியில் இருக்கிற எல்லா கடையிலுமே மீன் மட்டும் தனியாக பொறிச்சு தராங்களாம். ஸோ சாப்பாடு மட்டும் இல்லாமல் நாங்கள் மீன் மட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இங்கே இருக்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கடையில் வந்து எந்த மீன் ரொம்ப ஃபேமஸ்? கன்னியாகுமரி பொறுத்தவரைக்கும் இந்த பாறை மீன் சொல்லுவாங்க, ஒரு விலங்கு மீன், இங்கே உள்ள ஃபேமஸ், கன்னியாகுமரி ஃபேமஸ் மீன். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது ஜூன் ஜூலையில் வந்தீங்கன்னா எல்லா மீனும் கிடைக்கும். இப்போ வந்து கொஞ்சம் மீன் தான் கிடைக்கும். ரொம்ப காற்று அதிகம் இருக்கிறனால யாரும் போக மாட்டாங்க. குறிப்பிட்ட மீன் மட்டும்தான் வந்துட்டுருக்கோம் இங்கே. ஸோ சோட்டு வாய் வேற உள்ளே வந்து நம்மளை மாங்குது, எது சாப்பிட்லாம்? அது என்னமோ பாறை வந்துற மாதிரி இருக்குன்னு அது உனக்கு. ஆனால் இன்னொன்று, அந்த மீன் முழு மீனாக வச்சுருக்கீங்கல்ல, அந்த பேர் என்ன சொன்னீங்க? ஆ, அது ஒன்றுண்ணே, அவ்வளோதான். இப்போ வந்து சோட்டு ஆர்டர் பண்ண விலை மீன், நான் ஆர்டர் பண்ண நம்ம ஊரில் வஞ்சிரம் மாதிரி இருக்கு. இங்கே வந்து பாறை மீன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. நான் ஆர்டர் பண்ணதோ இது தான், ஆனால் எனக்கு அது தான் சாப்பிடும் போல இருக்குது. அதனால் இங்கே ஒரு ரூபாய் எடுத்துக்கோம் போத. கிட்டத்தட்ட வந்து இது நம்ம டேஸ்ட்டும் வந்து நம்ம வஞ்சிரம் மீன் சாப்பிட்றோம் இல்லையா, அதே டேஸ்ட் தான் வருது. மசாலா வந்து நம்ம எப்படி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். அண்ட் இதில் வந்து மசாலா சொல்லணும்னா கண்டிப்பாக இஞ்சி பூண்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் சில்லி பவுடர் தான் போட்டிருக்காங்க. ஸோ மசாலா வந்து ஈக்குவலாக போட்டு சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து வாயில் சாப்பிடும்போது இருக்குது. இப்போ ஒரு சிலது சாப்பிட்றப்ப தோல் இருந்துச்சுன்னா அந்த தோல் சரியாக எடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மீனில் அப்படிலாம் இல்லை. இங்கே வந்து தோல்லாம் நல்லா எடுத்து இந்த கவுச்சி வாடை வரலனாலே மீன் நல்லாயிருக்கு, எனக்கு நல்லாயிருக்கு. ஆ, முள் அதில் மட்டும்தான் இருக்குது, அது தவிர இந்த உள்ள ஃப்ளெஷ்லலாம் அவ்வளோ பெருசாக இல்லை, இல்லவே இல்லை. அதான் உனக்கு இந்த ஒரு சில இதில் எடுக்கிறப்ப எப்படி வரும்னா அந்த கறிக்குள்ளேயே அது உள்ளே எடுக்கிற மாதிரி இருந்துடும், அந்த மாதிரி இது இல்லை. கன்னியாகுமரி வந்தோம். கன்னியாகுமரி வந்துட்டு அந்த பழம்புரி சாப்பிட்டோமா, அதுக்கடுத்து பழ சர்பத், அதாவது நம்ம ஒரு மிக்சர் ஜூஸு அது, அதுக்கப்புறம் மீன், இது மூணுத்தையும் சாப்பிட்டுட்டோம். என்னடா இது ஃபுல்லாகவே கேரளா சம்மந்தமானவே இருக்கே அப்படின்னு யோசிச்சப்போ, சரி கேரளா பக்கம் இந்த ஊர் இருக்குது அப்படின்னு இருந்தாலும் முன்னாடி இந்த கன்னியாகுமரி இருக்குல்ல, அது வந்து கேரளாவோடு இருந்துச்சான். மூணாரும் பாலக்காடும் தமிழ்நாடோடு இருந்துச்சான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வந்து தமிழ்நாட்டுக்காரங்க மூணாரையும் பாலக்காடையும் கேரளா தாரவாத்து கொடுத்துட்டு இந்த கன்னியாகுமரியை நம்ம வாங்கிட்டோம். அதனால தான் இந்த கேரளா ஃபுட்டோட ஆதிக்கம் கன்னியாகுமரியில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்து நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கன்னியாகுமரி சிட்டிக்குள்ளே இதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக இல்லை. நாகர்கோயில் அந்த சைடில் வந்து நிறைய ஃபுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்து வர எபிசோட் பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், அதே தான், நான் ப்ரீத்தி அண்ட் சோட்டு அலாங் வித் அவர் டீம் சைனிங் ஆஃப். நமக்கு சோறு தான் முக்கியம்.